வேலூர் மாவட்டம் கீழ் ரத்தினகிரியில் மலை அடிவாரத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கனரா வங்கியின் கட்டிடத்தை இந்திய சமய அறநிலத்துறையின் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் பின்னர் இந்து சமய அறநிலத்துறையின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழகம் முழுவதும் நான்காயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களில் அரசு புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகங்கள் நடத்தியுள்ளது மேலும் பல கோவில்களுக்கு நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம் பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் குழு பற்றிய வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது தமிழகத்தில் அறநிலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயங்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் எனவும் மதுரையில் நியமித்ததைப் போன்று மற்ற இடங்களிலும் நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மாநிலம் முழுவதும் உள்ள அறநிலத்துறை கோவில்களுக்கு சொந்தமான சிலைகள் திருடு போகாமல் இருக்க அவைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க அறைகளை கட்ட வேண்டுமென உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு கால அவகாசம் வழங்கியுள்ளது நீதிமன்ற உத்தரவுப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் சிலைகளை பாதுகாப்பாக வைக்கும் அறைகளை அறநிலையத்துறை கட்டி முடித்துவிடும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறினார் இவ்விழாவில் அமைச்சர் வீரமணி பால அடிமை சுவாமிகள் மாவட்ட ஆட்சியர் ராமன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்